அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைத அன்பர்கள் அனைவருக்கும் பிலவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்பது? அறுசுவை உணவை 6 நிமிடங்களில் எப்படி தயார் செய்வது? விஷு கனி எப்படி வந்து வைப்பது? மருந்து குளியல் எப்படி செய்வது போன்ற பல அரிய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 2வது சேனலாகிய வாசு அத்வைத்தால் நிலைவாசலில் கட்ட வேண்டிய தோரணம், இதை கட்டினால் கடன்கள் அகலும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதை போயிட்டு பாருங்கள், அதையும் வந்து செய்யுங்க. தமிழ் புத்தாண்டை வந்து எப்படி வரவேற்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கனி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். தாம்பாளம் இருந்தால் எடுத்துக்கங்க, அதில் வெற்றிலை, பாக்கு, பழம், பூ இந்த மாதிரி மங்கள திரவியங்களை வந்து வச்சுக்கோங்க. தாலி சரடு இதை வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு வந்து சந்தனம், குங்குமம் வைத்து, பூக்கள் வைத்து, உங்ககிட்ட செயின் ஏதாவது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பூவையே வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தானியங்களை வந்து வைங்க. நெல் இருந்தால் நெல் வைக்கலாம், இல்லைன்னா அரிசி வைக்கலாம், பருப்பு, வெல்லம், உப்பு, அப்புறம் நவதானியங்கள் இருந்தால் நவதானியங்கள், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க வேண்டியது காசு, சில்லறை காசு, நோட்டு ரெண்டுத்தையும் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் ஏதாவது இருந்தால், அதாவது செயின், நகைகள் இருக்கும் இல்லையா, நெக்லஸ்ஸு, வளையல் இந்த மாதிரி பொருட்களை வந்து வைங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்து முன்னாள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் உங்கள் குடும்பத்தில் யார் எழுந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த தாம்பாளத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பெரியவங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க, அவங்க வந்து பாருங்க அதில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்காரர், இவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்து எழுந்துப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே காட்டலாம், இல்லைன்னா அவங்களுடைய முகம் அதில் படும்படியும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களில் வந்து நம்ம கண் விழித்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே வந்து நீங்காத செல்வம், நிறைவான வாழ்வு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாம் செய்ய வேண்டியது அறுசுவை உணவு. 6 நிமிஷத்துலேயே நம்ம இந்த அறுசுவை உணவை செய்யலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 6 சுவைகள், அதாவது புளி, அடுத்து வந்து வெல்லம், மாங்காய், அதுக்கப்புறம் வந்து வேப்பம் பூ, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி அல்லைன்னா வந்து பச்சை மிளகாய், இவை எல்லாத்தையும் போட்டு ஒரு பச்சடியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து 6 சுவைகளும் இருக்குது. ஒரே ஒரு 6 செகண்டில் இதை ரெடி செய்துக்கலாம். இந்த மாதிரி 6 சுவை உணவை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மருந்து குளியல். இதெல்லாம் வந்து முன்காலத்தில் வந்து இருந்தது மருந்து குளியல். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து வெயிலினுடைய தாக்கம் சித்திரை மாதத்தில் அதிகமாக இருக்கும், அதனால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமாக வரும். அதனால் இதை வந்து நம்ம சமாளிக்கணும் இல்லையா, 2 மாதங்கள் சமாளிக்கணும். அதனால் இந்த முன்கூட்டியே வந்து நம்ம இந்த மருந்து குளியலை வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை வந்து நம்மளுடைய இந்த தோல் வந்து அதை எதிர்க்கின்ற சக்தி அப்படின்றது தோலுக்கு வரும். அதனால தான் வில்வ இலைகள், அதுக்கப்புறம் வசம்பு, தாமரை பூ இந்த மாதிரி வேப்பம் இலைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி இதை வந்து குளிக்கிற தண்ணி வந்து கலந்துப்பாங்க. இப்போ எல்லா பொருட்களையும் சேகரிப்பது கஷ்டம், அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் இத்தனை பொருட்களையும் நம்மளால் சேமிக்க முடியாது, சேகரிக்கவும் முடியாது. அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் போடுங்க. வேப்பிலை இருந்தால் வேப்பிலை போடலாம், வில்வ இலையும் போடலாம், இந்த மாதிரி பொருட்களை போடுங்க. இல்லைன்னா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நீங்கள் குளியல் வந்து குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்கக்கிட்ட அவங்க கையிலிருந்து காசை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்து பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு அன்று கோவில்களில் பஞ்சாங்க ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாங்கத்தை படிப்பாங்க, மக்கள் எல்லாரும் போயிட்டு அதை கேட்பாங்க. இது வந்து வருடம் முழுக்கவே ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யார் மேலே இந்த நாயகன், அதாவது இந்த வருடத்தினுடைய நாயகன் வந்து வராரு,
வரும்போது இந்த வருடத்திற்கு என்ன பலன்களை வந்து தருவார், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அதில் வந்து இருக்கும் இதை வந்து கேட்கறது அப்படின்றது ரொம்பவுமே விசேஷம். ஆதி காலத்திலிருந்தே இந்த மாதிரி செய்கிறாங்க. அதனால் முடிந்தவர்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சாங்க சிரவணத்தை வந்து நீங்கள் கேளுங்க. நம்ம சேனல்லையே 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் செய்திருக்கிறேன். வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வருடம் முழுவதுமே வந்து சிறப்பாக இருப்பதற்கு உண்டான பரிகாரங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரங்கள் எல்லாமே மிகவுமே சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து செய்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் அந்த ராசி பலன்களையும் போயிட்டு நீங்கள் பாருங்கள். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு செல்வ வளத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அருமையான பரிகாரங்கள் வந்து அதில் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தானங்கள். நம்ம எந்த விஷயம் செய்தாலும் தானம் செய்யும்போது ரொம்பவுமே நல்லது. தானம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் கொடுப்பது அல்ல, நமக்கு நாமே கொடுப்பது தான். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு 1 ரூபாயை வந்து நம்ம தானமாக கொடுத்தா அது 10 ரூபாயாக திரும்பி வரும். அப்போது தானம் அப்படின்றது மற்றவர்களுக்கு கொடுப்பது அல்ல, நமக்கு நாமே கொடுப்பது அப்படின்னே நம்ம இங்கே சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னா செருப்பு கொடுக்கலாம், கொடை கொடுக்கலாம், அப்புறம் நீர் மோர் வந்து தானமாக கொடுக்கலாம், அப்புறம் தண்ணீர் பந்தல் வந்து அமைக்கலாம். அதாவது ஒரு புது பானையில் 2 பானைகள் வந்து வைத்து அதில் நல்லா தண்ணீர் ஊற்றி இந்த மாதிரி அதற்கு வந்து கொஞ்சம் வந்து நிழல் ஏற்பாடு செய்துட்டு நீங்கள் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் இந்த தண்ணீர் பந்தலை வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் நமக்கு தெரியாது இதில் இவ்வளவு ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு வந்து பூரண கும்பம், பூரண கலசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு சக்தி அப்படின்றது இந்த தண்ணீர் பந்தலுக்கு இருக்குது. அதனால் முடிந்தவர்கள் வந்து இந்த தண்ணீர் பந்தலை வந்து அமைச்சு கொடுங்க. இல்லாதவர்கள் வந்து ஒரு பானையில் நிறைய தண்ணீர் ஊற்றி யாருக்காச்சும் தானமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவுமே அதாவது தண்ணீர் வந்து ஐஸ்வர்யம் இல்லையா, இது கொடுக்கும்போது நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உதக கும்பம் அப்படின்னு உதக கும்ப தானம் அப்படின்னு சொல்லிட்டே பேர். அதனால் முடிந்தவர்கள் இந்த தானத்தை வந்து நாளைக்கு கொடுங்க. ஒரு பானையை வாங்கி அதை நிறைய தண்ணீரை நிரப்பி அப்படியே தானமாக கொடுங்க. இது வந்து எல்லா தானங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முடிந்தவர்கள் இந்த உதக கும்ப தானத்தை வந்து கொடுங்க. இப்படி நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு இந்த புத்தாண்டை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடும் போது எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் மேன்மையும் பெற்று நிறைவாக வந்து வாழ்வோம். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது.